Welcome to my channel, Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சப்பாத்தி வெரைட்டி தான். பாசி பயிரை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பயிறு சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மற்ற சப்பாத்தி வெரைட்டிக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த உடச்ச பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் முழு பாசிப்பயிறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி 1-2 மா தண்ணி இல்லாமல் மிக்சியில் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விப்பர் மோடில் போட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். தண்ணி இல்லாமல் நீங்கள் அரைக்கணும். இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து கோதுமாவை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் கோதுமாவை எடுக்கும்போது 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே பாசிப்பயிர் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இது மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம். உங்களுக்கு ஓமம் வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு கோதுமை மாவு, 1/3 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில், தேவையான அளவு தண்ணி. இப்போது இந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துடலாம். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். இது இப்போ தேவையில்லை. இப்போ இந்த அரைச்சதை அதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா நம்ம இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோம். அந்த பச்சை பயிறு விழுது வந்து பிசையறதுக்கு பத்தாது. நம்ம மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த 1/2 ஸ்பூன் ஆயிலையும் மேலே தடவி வச்சிடணும். இதுக்கு ரெஸ்டிங் பீரியட்லாம் தேவையில்லை, நம்ம உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சப்பாத்தி ப்ரெஸ்லையும் செய்யலாம், இல்லை தனியாக வந்து சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சி செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து இதில் தான் செய்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சதுமே கரையும். இந்த பாருங்கள், ரெண்டு பக்கமும் இப்படி சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம பாசிப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆகிடும். இப்போது போட்டதுமே எண்ணெய் ஊற்ற வேணாம், திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஏற்கனவே மாவில் வேறு நம்ம கொஞ்சம் ஊற்றிருக்கோம், அதனால் நிறைய ஆயில் தேவைப்படாது. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றுங்க போதும். இப்படியே சப்பாத்தி எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக சுட்டு எடுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான டேஸ்டியான நம்ம பாசிப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி ஏதாவது வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆனியன் ரைத்தா, இல்லை குக்கும்பர் ரைத்தா, இல்லை டொமேட்டோ ரைத்தா, இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை தேங்காய் சட்னி கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பலை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.